ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாப் குக் கன்சியூம். இன்னைக்கு ஒரு கட்லட் ரெசிபி பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு க்ரஸ்ட் வந்து க்ரன்ச்சியாகவும் ஜூஸியாக உள்ள இன்சைட் பார்ட் வந்து சிக்கன் கட்லட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு எனக்கு கீமா வேணும், சிக்கன் கீமா வேணும். சிக்கன் கீமாவை நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் பொட்டேட்டோஸை நான் பாயில் பண்ண வச்சுட்டேன். ப்ரெஷர் குக் ஆகட்டும், சால்ட் போட்டு. ஒன்ஸ் அது ப்ரெஷர் சப்சைட் ஆன உடனே நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் பீல் அவுட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஹிட் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ரெசிபிக்கு எனக்கு அனியன்ஸ் தேவை. ஸோ அனியன்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிடுறேன். அண்ட் சில்லீஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு தவாலில் ஆயில் ஊற்றி, ஒன்ஸ் அந்த ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம சாப் பண்ண அந்த அனியன்ஸை நல்லா போட்டுருவோம். அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம குக் பண்ணலாம். சால்ட் போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அனியன்ஸ் வந்து நல்லா ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது ட்ரான்ஸ்லூசன்ட் ஆன உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வாஷ் பண்ண கீமாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா சிக்கனை குக் பண்ணுவோம். ஸோ சிக்கன் சீக்கிரம் குக் ஆயிரும், ஏன்னா நல்லா மின்ஸ்டாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வாட்டர் ரிலீஸ் ஆகிற டைமில் நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த டர்மரிக் பவுடர் நல்லா குக் ஆகும்போதுல நான் இந்த டைமில் சில்லீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லீஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆட் பண்ணால் நீங்கள் அனியன்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இட் மே டேக் 1 minute or 2 minutes. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக இந்த மேஷ்ட் பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஹீட் ஆர் லோ ஹீட்டில் வச்சு நல்லா திருப்பி மேஷ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் கம்பைன் பண்ணுற மாதிரி. ஸோ ஒன்ஸ் இது நல்லா ரெடி ஆன உடனே நம்ம கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். சைடில் எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். அண்ட் இந்த கூல் டவுன் ஆன மிக்சரை நல்லா பால்ஸ் போட்டு பேட்டி பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த பேட்டிஸும் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கோட்டிங் பண்ணுறேன். 2 times கோட்டிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த க்ரஸ்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ப்ரெட் க்ரம்ஸோடு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஸோ நல்லா இப்படி நான் வந்து 2 times நான் கோட் பண்ணிக்கிடுறேன். ஸோ நல்லா கோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 hours கழித்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஓரல்ஸ் நம்ம எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ ஒரு 5 minutes வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த டைமில் நான் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிரேக் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஜூசினஸ் நல்லா தெரியும். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை டைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் நல்லா ஷேர் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் கட்லெட் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.